ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நியூட்ரிஷியஸ் கிட்ஸுக்கான ஸ்நாக். கிட்ஸுக்கான ஸ்நாக் மட்டும் இல்லை, இது ஈவன் அடல்ட்ஸும் சாப்பிட்லாம். இன்ஃபேக்ட் ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிட்லாம். இது வந்து ப்ரோட்டீன், அயன், ஃபைபர் ரிச் ஸ்நாக். இது ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, அயன் நிறையா இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பியூட்டி டிப்பாகவும் எடுத்துக்கலாம், நல்ல ஹேர் க்ரோத் என்ஹான்ஸ் பண்ணும். பாதாம்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்கின் க்ளோ ஆகும். இப்போ இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு கைப்பிடி அளவு பாதாம், அப்புறம் ஒரு ஹாஃப் கப் வேர்க்கடலை தோலோடையே போட்டிருக்கலாம். அப்புறம் பூசணி விதை ஒரு 50 கிராம் போட்டுப்போம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்குது. அப்புறம் உடச்சக்கடலை ஒரு 1/4 கப்பு. அது தவிர இந்த ரீசன்ஸ் அப்படின்னு காஞ்ச திராட்சை சொல்கிறோம்ல, அது 100 கிராம். அப்புறம் சீட்லெஸ் பேரிச்சம்பழம், சீட்லெஸ் டேட்ஸ், அது வந்து இந்த 200 கிராம் பேக்கெட்லேருந்து ஒரு பாதியை நான் எடுத்துக்க போகிறேன். அது இதோட வெல்லம் வந்து ஆப்ஷனல். வெல்லம் நான் ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அதை ஸ்வீட் கொஞ்சம் பிடிக்கும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். டயபெட்டிஸ் இருக்குது வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம விட்டுடலாம். இப்போது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். வானிலையை போட்டு எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றலை, சும்மா ஃபஸ்ட்டு பாதாம் போடுறேன். இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்பலாம் ஒன்றும் செவக்கெல்லாம் வேண்டாம், சும்மா மிக்சியில் போட்டு பொடி பண்ணுறதுக்கு. அப்புறம் வேர்க்கடலையை போட்டு இப்போ வேர்க்கடலையை ஒரு 5 மினிட்ஸ் வறுப்போம். ஏன்னா வேர்க்கடலை உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் ஜாஸ்தி டைம் எடுத்துக்குவோம் வறுப்படுறதுக்கு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வறுத்துக்குவோம். இது வறுப்படுறதுக்குள்ளே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா என்னோடய சேனலுக்கு? பண்ணலன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த லைக் பட்டனையும் கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க. இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இதை எடுத்து கொட்டிடுவோம். இப்போது பூசணி விதையை போட்டுக்குவோம். எப்போவுமே கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா படப்படப்படான்னு பொரியும், பாப் அவுட் ஆகும். அதுக்கு அந்த அப்போ வந்து எடுத்து கொட்டிடலாம். இதோ இப்போ பாப் ஆகுது பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. இப்போது அதையும் எடுத்து கொட்டிடுவோம். இதுக்கப்புறம் இப்போது வந்து உடச்சக்கல்லையே போடுவோம். உடச்சக்கல்லையே போட்டு ஒரே நிமிஷம்தான் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். அதையும் லேசாக 2 பரட்டி போட்டுருங்க. இப்போ இந்த சூடாக இருக்கிற வானொலியில் டேட்ஸையும் சீட்லெஸ் டேட்ஸையும் ரைசன்ஸ் காஞ்ச திராட்சையும் ரெண்டுத்தையும் போட்டு ஒரு 2-3 செகண்ட் லேசாக பரட்டி விட்டுருங்க. ஏன்னா மிக்சியில் போட்டு சுத்துறதுக்காக லேசாக சூடு பண்ணினா போகிறோம். அதையும் எடுத்து வச்சுக்குவோம். இப்போது வறுத்தது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும், பேரிச்சம்பழம்லாம் ஒட்டிக்குமே என்ன? அதுக்கு தான் முதல்ல ஒரு 1/4 ஸ்பூன் நெய் எடுத்து மிக்சியை நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் தடவி க்ரீஸ் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி மூடியையும் கொஞ்சம் ஒரு கொஞ்சோண்டு நெய் எடுத்து தடவிட்டு முதல்ல வறுத்த நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொடி பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொடி பண்ணிக்குவோம். கோர்ஸாக இருந்தால் போகிறோம், அப்போ தான் சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சின்ன பசங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த நட்ஸ் எல்லாத்தையும் பேட்சஸில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடைசி பேட்ச் போடும்போது பேரிச்சம்பழம் ரைசன்ஸ் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன். எல்லாமே கொஞ்சம் கோர்ஸாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா. இதோட இப்போ வெல்லம் வந்து ஆப்ஷனல், வெல்லம் போடாமையும் பிடிக்க வரும். இப்போது இந்த வெல்லத்தை நான் போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெல்லத்தை போட்டப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக அழகாக உருண்டை வரும். நான் இதில் நெய் தண்ணி பால் எதுவும் ஊற்றலை, சும்மாவே அப்படியே உருண்டறதுக்கு நல்லா வரும், நல்லா ஈஸியாக உருண்டை வரும். எல்லா மாவையும் அதை மாதிரி உருண்டி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியவே வச்சிருக்கலாம். வச்சிருந்து பசங்களுக்கு பெரியவங்களுக்கு யார் வேணாலும் சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு 1 or 2 பால்ஸ் சாப்பிட்லாம். நல்ல எனர்ஜி கொடுக்கும், இமீடியட் எனர்ஜி கொடுக்குற ஸ்நாக்கு. பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸோட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.